போன வீடியோவில் பணப்பிரச்சனையை ஆரம்பித்து அது ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு ஒரு வழி அப்படிங்கிற பாசிவ் இன்கம் அப்படிங்கிறதோ பார்த்தோம். அதை பற்றி தேடல் முயற்சியில் நம்ம இறங்கணுங்கிறத பற்றியும் பார்த்தோம். இப்போ இதே மாதிரி பணத்தை பற்றி இன்னும் சில விஷயங்களை பார்த்து அந்த பணத்தை நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் நிற்பதற்குண்டான விஷயங்களை நம்ம இங்கே பார்த்துட்ருக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த நகரம் வேணால் போய் எடுத்துக்கலாம், எந்த நகரத்தில் போய் எடுத்துட்டாலும் அந்த நகரத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு 4000 5000 குடும்பம் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. அதே 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்தில் வருமானம் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் அவங்க இடத்துல போய் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படிங்க வாழ்கிறீங்க, காம்ப்ரமைஸ்ட் வாழ்க்கை அல்லது அன்கம்ப்ரமைஸ்ட் வாழ்க்கையான்னு கேட்டோம்னா எல்லாருக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தே வில் ஒன்லி சே ஐ எம் லிவிங் அ காம்ப்ரமைஸ்ட் லைஃப். ஸோ இப்போ ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிற ஒருவர் ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் வாழ்கிறாரு அப்படிங்கிறத ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற போய் சொன்னாக்கா அவர்கிட்டருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா வரும், அவர் திமிருங்க அப்படிம்பாரு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு அது புரியலை. அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கை அன்கம்ப்ரமைஸ்டாக இருக்கணும்னா அவருக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2000 அல்லது ஒரு 3000 தான். அதே ஒரு 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த லைஃப் ஒரு அன்கம்ப்ரமைஸ் லெவலுக்கு போகிறதுக்கு தே நீட் அனதர் 50,000 or 1 lakh, தட்ஸ் இட். பட் இது வந்துருச்சு அப்படின்னா தே பிகம் அ அன்கம்ப்ரமைஸ் லைஃப் வாழ போகிறாங்க. பட் இதை உங்களுக்கு இன்னும் விவரமாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து முழுமையாக ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னு வச்சுப்போம். அதாவது ட்ரெயின் ஆர் பஸ்ஸு, நம்மக்கிட்ட எந்த விதமான வாகனமும் இல்லை அப்படின்னா நம்ம ஆசைப்படுறது காரோ இல்லை, நம்ம ஆசைப்படுறது ஒரு 2-வீலரை. பட் அந்த 2-வீலர் வந்ததுக்கப்புறம் வி ஆர் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்டு. பட் அந்த 2-வீலர் வந்து 1 வருஷம் அல்லது 2 வருஷத்தில் வாட் வி ஃபீல், ஐயோ ரொம்ப வெயில் மழை, ஒரு சின்ன கார் தான் நல்லாயிருக்குமே நம்ம ஆசைப்படுவோம். அப்புறம் அந்த சின்ன கார் வந்ததுக்கப்புறம் அந்த 1-2 வருஷம் வி ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்டு. அப்புறம் அந்த 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், கால் நீட்ட முடியல, ஏசி சரியாக இல்லை, நிறையா பேர் உட்காந்து போக முடியல, இன்னும் கொஞ்சம் பெரிய காராக, இன்னும் கொஞ்சம் சொகுசாக தான் நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் லைஃப் அன்ஃபோல்ட்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இப்போ நம்ம 2000 ரூபா 5000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கோம், நம்ம ஒரு சந்தோஷமான அன்கம்ப்ரமைஸ் லைஃப் வாழணும்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3000 5000. அந்த 3000 5000 வந்த உடனே வி பிகம் பியூட்டிஃபுல் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்டு. பட் அந்த டாப் ஆஃப் தி வேர்ல்டு பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தான். அப்புறம் 3வது மாதம் 5வது மாதம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் வி நீட் அனதர் எக்ஸ்ட்ரா 5000. அகெயின் ஒரு 3 மந்த்ஸ் வி ஆர் லீவிங் அன் அன்கம்ப்ரமைஸ் லைஃப். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, திருப்பியும் வி நீட் அனதர் 5000 10000. இப்படியே தான் போகணும். அப்போ நினச்சி பாருங்கள், அப்போ நம்ம வருமானம் ஹேஸ் டு பி ஸ்டெடிலி இன்க்ரீஸிங், நாட் இயர்லி பேசிஸ் ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் 10 to 15% நம்மளுடைய வருமானம் ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஏறிக்கிட்டே இருந்தோம்னா தென் எவ்ரி டைம் வீல் பி ஆன் த டாப் ஆஃப் தி வேர்ல்டு. இது பாசிபிள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசே இப்போ சொல்லும் இதெல்லாம் ஃபேரிடெயிலில் பாசிபிள், வேறு அலாவுதீன் மருவதில் இருக்கு தேய்ச்சோடனே எதை வேணால் கொடுப்பாங்க, அது மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தோணும். பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தெர் இஸ் அவைலபிள், அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். நாம் தேடணும், நாம் சர்ச் பண்ணணும். ஏன்னா எதுக்கு இதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பேக் ஐ வாஸ் ஆல்சோ லீவிங் அ சேம் லைஃப் லைக் யூ. பட் நான் முயற்சிகள் எடுத்தேன், நான் தேட ஆரம்பித்தேன். எனக்கு தேட ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் எனக்கு தன்படும், ஒரு வாய்ப்பு இல்லை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த வாய்ப்பு யாருக்கு சூட் ஆகும் நமக்கு தெரியாது. ஐ கனாட், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அது அவங்களுக்கும் சரியாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. பட் இட் குட் பி, அதை தவிர உங்களுக்கு நிறைய கூட இருக்குது. பட் நீங்கள் தேடணும், நீங்கள் தேடும்போது அந்த தாட் ப்ராசஸ் மாறும், அது உங்களுக்கு கண் தென்படும். அப்போ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணலாம். அப்போ அதன்படி உங்களோட செயல்பாடுகள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தான் இப்போ உங்களோட நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனையை தற்காலிகமாக தீர்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேடுதல்கள் ஆரம்பிங்க. தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக இது எப்படிலாம் பண்ணலாம், எந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதிரியான வருமானங்களை கொடுக்கக்கூடியது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் அபண்டன்ட்லி அவைலபிள். இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் ஃபீல்டு வளர்ந்துருக்கிற இதில் நாலேஜ் டேட்டா இஸ் அள்ளி செதறி கிடக்கு, நாம் போய் தேடணும். ஸோ தேடி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நாங்கள் ஒவ்வொன்றாக சொல்ல விரும்புகிறோம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுது. இது உங்களுக்கு மாத்திரம் கிடச்சா நல்லாயிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க,